சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும், விருச்சக ராசி அன்பர்களுக்கும், உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது? பொதுவாக விருச்சக ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து 7-8 ஆண்டுகளாக பல பல பிரச்சனைகள் இருந்த பொழுதும், நிச்சயமாக இந்த செப்டம்பருக்கு அப்புறம் அல்லது இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியதாக, ஓரளவுக்கு எழுந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்தில் பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரலிருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும் எந்த விதமான கிரக அசைவுகளும் இல்லாமல், நிலையான சனியும் குருவும் எங்க இருக்கிறாங்க விருச்சக ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அதே போல ராகு கேது 1-7 அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ சனி குரு இருக்கின்ற பொழுது விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஏற்கனவே விருச்சக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பிடிவாத குணம் உடையவர்கள். தான் ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல விடாப்பிடியாக இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஜாப் ஆகட்டும், அது தன்னுடைய சிந்தனைகள் ஆகட்டும், தன்னுடைய செயல்பாடுகள் ஆகட்டும், நோ காம்ப்ரமைஸ். நான் இப்படி கேட்டேன்னா எனக்கு பிரசன்டேஷன் அதே மாதிரி இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். ஸோ இந்த பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேறக்கூடிய, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செயல்களாக மாறக்கூடிய, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், சரி, எனி ஒன் பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவளாக இருந்தாலும், கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவளாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் இந்த ஆண்டு இந்த ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலாம் சிறப்பானதாகவே அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் 3ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அப்போது பண வரவு இருக்கும், இந்த பண வரவு வந்து எப்படி செயல்படுத்தணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு வரக்கூடிய பணத்துக்கு இன்றைக்கே உட்காந்து நோட்புக்கில் கணக்கெழுதி வைக்கக்கூடிய, முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பணம் வந்தால் இதுக்கு முன்பு இங்கே கொடுக்கணும், இந்த பணம் வந்தால் இதுக்கு முன்பு இங்கே கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு நாளைக்கு வரப்போகுது, அடுத்த மாதம் வரக்கூடிய பணத்துக்கு கூட முன்கூட்டியே கணக்கு போடக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே. அப்போ இந்த பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள், விருச்சக ராசிக்கு நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுனா கடன் சுமைகள். அந்த கடன் சுமைகள் குறையுமா? நிச்சயமாக கடன் சுமைகள் குறையக்கூடியதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சப்போர்ட், கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்கள் விருச்சக ராசிக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து சொசைட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில், பண வரவுகள், குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இனி நிறைய விஷயங்களில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வழக்கு வம்பு தும்பாது. ஃபேமிலியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நிறைய அந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து எதிர்பாராத, நீங்கள் வந்து நினச்சே பார்க்க மாட்டீங்க அவங்க போய் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் ஒரு பெரிய கற்பனையை கூட நம்ம இதை வின் பண்ணிட்டோம், நம்ம இவனை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம்னு நினைப்பீங்க, ஆனால் அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளமே அங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவள் வந்து ஒரு வம்பு வழக்கு போட்டு உங்களை அப்படியே ஸ்டக் ஆகி நிற்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும், ஸ்டக் ஆகிற விஷயமாகட்டும், தடைகள் ஆகட்டும், அது வம்பு வழக்குகள் ஆகட்டும், எந்த விதமான தடைகளாக இருந்தாலும்
தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல. இந்த தமிழ் புத்தாண்டு கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு கிரேட் ஒரு ஸ்பீடான ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இந்த தமிழ் புத்தாண்டு. அப்படிதான் விருச்சிக ராசிக்கு நம்ம சொல்றோம், ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக சாமி உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார். அப்போ தொழிலிருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், தொழிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், மனக்குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய பயங்கள், அதே போல எட்டாம் பாவம் மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மந்திர மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், பயங்கள், வைப்பு தோஷங்கள், இடுதோஷங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு விலக இருக்கின்றது விருச்சிக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அரசியல் களம். இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே அற்புதமான எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தர இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு. ஒரு நம்பிக்கையோடு வாருங்கள், ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்து வாருங்கள். நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே அரசியல் களம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக சனின்னு சொல்லிட்டாலே அவர் வந்து தன்னலவாதி, சுயநலவாதி, தன்னம்பிக்கை உடையவர். எத்தனை பேர் கெடுத்தாலும் சரிதான், எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் சரிதான், எதையுமே காதல வாங்கவே மாட்டார். தான் நேர்கொண்ட பார்வை, நான் இப்படித்தான் நேர்மையாத்தான் நடந்துப்பேன், நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான். ஸோ இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த தரியஸ்தானத்துல நிக்கிறதுனால நிச்சயமாக விருச்சிக ராசியிலே அரசியல் களத்தில் ஈடுபட்டிருக்க கூடியவர்களுக்கு அற்புதமான வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் புரிதும் இந்த ஏப்ரல் தான் உங்களுக்கான களம் காத்திருக்கிறது. ஸோ நீங்க இப்போ வந்து இதுல வின் பண்ணாதான் உங்களுக்கான எதிர்காலம் அல்லது உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பதவி, பட்டம், பொறுப்பு, அந்தஸ்து இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசியல் களம் சிறப்பானதாகவே உள்ளது. ஆனா இது உங்களுக்கு பயன் தருமா, உங்களுக்கு நீங்க இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நீங்க எப்படி இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய ஆரஸ்கோப்பை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கான உங்களுக்கான அட்வைஸை பெற்றுக்கொண்டு ஏதேனும் கிரகங்கள் இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தாங்க, எனக்கு வந்து அது ஆக்டிவேட் இன்னும் ஆகல, எனக்கு என்னால இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசியல் என்னால வெற்றி பெற முடியவில்லை, அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கு எதனால எந்த கிரகத்தால் அந்த தடைகள் நீடிக்குது என்பதை கண்டுபிடித்து அந்த கிரகங்களுக்கான பிராயச்சித்த பரிகாரங்களை செய்வீர்களே, ஆனால் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அரசியலுக்கு தானாக வெற்றி உங்களுக்கு தேடித்தரும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், பொதுவாக விருச்சிக ராசிக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக தான் இருக்கும். பிரிந்த உறவுகளாவோட ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று சேர்ந்து இருக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு பாவம் தான் உங்களுக்கு வந்து கை வைப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது வருமானம், கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஃபேமிலியை பொறுத்தவரையில ஒற்றுமையானதாகவே இருக்கும். அதையும் மீறி உங்க பிறப்பு ஜாதகத்தால் அந்த தோஷங்கள் இருக்குமே ஆனால், இடர்பாடுகள் இருக்குமே ஆனால், உறவு முறைகள பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது, விருச்சிக ராசி அமைகிறது. அப்போ உறவு முறைகள் மேம்படும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவனாக இருந்தா மனைவி மேலையும், மனைவியா இருந்தா கணவன் மேலையும் அக்கறை அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ஏழு என்னதான் ராகு இருந்தாலுமே கூட அந்த இடத்துல குரு பார்க்கிறார். ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே கணவனுக்கோ மனைவிக்கோ, கணவனாக இருந்தா மனைவிக்கு வந்து ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த சமயத்துல ஒருத்தருக்கு குறைவு, ஆரோக்கிய குறைவு ஏற்படும் போதுதான் அவங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், கிட்ட இருந்து நல்லபடியா உபசரிக்கணும், நல்லபடியா கவனிக்கணும், அவங்க நல்லா கிட்ட வந்து நல்லபடியா பாத்துக்கணும். சோ அந்த விஷயத்த கூட நம்ம அன்பை, உங்களுடைய அன்பை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ மறைமுகமாக பார்ட்னருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் இதுதான், அதுதான் இது சுட்டி காட்டுது. ஆனாலும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவாங்களா, அப்போ அந்த செக்ஷனுக்கு போகும்போது நிச்சயமாக அதுக்கான பிராயச்சித்தங்கள் தான் வழிவகை செய்யும். அதுக்கான பிராயச்சித்தங்களை உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து தான் உங்கள் அதுக்கான பதில்களை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த செங்கல் மணஞ்செல்லி ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க இவர்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு
நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஏற்கனவே போட்டிருந்தாலும் புதிய புதிய ப்ராஜெக்டுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து இன்னும் கூட சக்ஸஸாக பண்ண போகிறீங்க. உங்களுக்கான வருமானம், அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் கம்பெனி, உங்களுடைய பேனர், உங்களுடைய கம்பெனி நேம், இதெல்லாம் இன்னும் நல்லா ஃபெமிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கின்றது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூமீட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எனியூ டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கூட விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு ஃபண்டு டிமாண்ட் தான் உங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுடைய பணங்கள் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கும். அது அந்த ஃபண்டு ஒரு 2 கோடி ரூபாய் நிற்குது, ஒரு 20 கோடி ரூபாய் நிற்குது, ஒரு 40 கோடி ரூபாய் நிற்குது அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அங்கே லாக் ஆகிருக்கிறது தான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இதை மறைமுகமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சார், அவங்க ஏதேனும் ஒரு 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது, மந்திரம் மாந்திரிகமாகட்டும், வைப்பு தோஷங்களாகட்டும், இடு தோஷங்களாகட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அகைன்ஸ்டாக ஏதாவது செஞ்சுருந்தாலுமே கூட அது இப்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்களை, பிராயச்சித்தங்களை அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தி செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த தடைகள் விலகும், தொழில் முடக்கம் விலகும், அது மூலயமா நீங்கள் முன்னுக்கு வரலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், ஃபைனான்ஸ் ஆகட்டும், கோல்டு பிஸ்னஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், குறிப்பாக அரசியல் ஆகட்டும், ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழிலாகட்டும், அதே போல் டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு மிக சிறந்த பெருமையும் தேடித்தரக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அப்படி அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஸோ அதே போல் நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள், உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்ச் ஆகுமா, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஜோதிட பலன்கள், அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொரு கூட நம்ம ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும், ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல் குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்லேருந்து ஆலய கும்பாபிஷேகலேருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்காரம்.